கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு பல சர்ச்சைகள் நடக்குது. அது வந்து அன்றிலிருந்து இன்றளவுக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு பல முறை பல விஷயங்கள் பல அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை என்னுடைய கைனகாலஜிஸ்ட் என்கிட்ட சொன்னாங்க, பத்மினி, மருத்துவம் வந்து எவ்வளவோ கண்டுபிடிச்சிருச்சு சயின்ஸு, ஆனாலும் ஒரு கருமுட்டையிலேருந்து முட்டை எடுத்து ஆண் முட்டை பெண் முட்டையை வந்து ஒன்றாக வைத்து ஒரு குழந்தையவே டெஸ்ட் பேபியாக இன்றைக்கி உருவாக்க முடியுது. இருந்தால் கூட அந்த குழந்தையுடைய ஹார்ட் பீட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஹார்ட் பீட் எப்போ ஸ்டாப் ஆகும், இது ரெண்டையும் யாராலையும் எந்த மருத்துவத்தாலையும் கண்டே பிடிக்க முடியல. ஸோ கடவுள் வந்து பல விஷயங்களை வந்து நமக்காக பல நம்ம அறிவு கெட்டாத பல விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தும்போது அதை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறது எப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணரணும். அவர் பேர் வந்து பெக் கிருஷ்ணன். சாதாரண ஒரு டிரைவர், அவர் வந்து திருச்சூர்லேருந்து அபுதாபிக்கு வந்து டிரைவராக போகிறாரு. டிரைவராக அவர் போன இடத்துல அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து நான் கூட அபுதாபியிலலாம் போயிருக்கேன். தூபாயில் என் சிஸ்டர் இருந்தப்போ என் சிஸ்டரோட தூபாயில் ஒரு 6 மந்த்ஸ் இருந்திருக்கேன். அப்போ நாங்கள் வேலை கூட பார்த்துருக்கேன். நான் எனக்கு கீர்த்தனா பிறந்த பிகினிங் டைம் அது. அப்போ வீட்டில் வந்து பல கஷ்டங்கள், அப்போ வந்து வேறு வழியே இல்லை, எனக்கு சினிமாவும் இல்லை சீரியலும் அப்போ வந்து ஆரம்பிக்கலை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து தூபாயில் எங்கள் சிஸ்டர் கூட இருந்து அவங்களோட நான் கடையில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பர்ஃப்யூம் ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நிறைய இருக்கேன் என் கதை. அந்த ஊரில் எப்படின்னா மேக்ஸிமம் பஞ்சாப்லேருந்து கேரளாவிலேருந்து தான் நிறைய டிரைவர்ஸ் போயிருப்பாங்க வேலை பார்க்குறதுக்கு. அங்கே அந்த பசங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க, அந்த குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஷேக்கோட பசங்களாகவும் ஷேக் சொந்தக்காரர்களாகவும் டோட்டலி அந்த அரபுடைய பசங்களாக இருப்பாங்க. அங்கே வந்து கார் ஷெட்டெல்லாம் கிடையாது, கவர்ட் கார் பார்க்கே கிடையாது. எப்பேற்பட்ட எக்ஸ்பென்சிவ் காராக இருந்தாலும் அந்த ஃப்ளாட் அந்த கராமா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பொதுவாகவே அப்ராடுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா காருமே வெளியே தான் நிற்கும். அன்லஸ் யூ ஓன் அ இண்டிபெண்ட் வில்லா ஒரு பங்களா ஃபார் யுவர் செல்ஃப், இல்லைனா எல்லாருக்குமே ஓப்பனில் தான் அப்படியே லைனாக கார் நிறுத்தியிருப்பாங்க. இந்த பசங்க அந்த கார் மேலே ஏறி பானட் டு பானட் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, கண்ணாடியில் வந்து விடும், இந்த மாதிரியாக பல சூட்டிகையாக ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க அந்த பசங்க. எல்லாம் நல்ல லாங் அங்கி போட்டிருப்பாங்க, இத்துணுன்னு தான் இருக்கும், எல்லாம் 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஷூஸ் போட்டுக்கிட்டு அந்த கார் மேலே அந்த இப்படி ஜம்ப் பண்ணி பாகுபலியில் வந்து அந்த பெரிய எறும்மாடு மேலே ஜம்ப் பண்ணிட்டு வந்தார் நம்ம பிரவாஸ், அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க, யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. ப்ளீஸ் 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 நோ டோன்ட் ப்ளேயர் இவ்வளோ தான் சொல்ல முடியும். யாராவது ஏய் அறிவில்லை என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் போலீஸ் வந்துடும். ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பசங்க வந்து இந்த டிரைவர்கிட்டையும் வந்து வம்பு பண்ணியிருக்காங்க, இந்த பெக் கிருஷ்ணன் கிட்ட. அப்போ அது என்ன ஆச்சு ஆக்சுவலாக அப்படிங்கிறது தெரியல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. மொத்தத்தில் அவர் கார் ஓட்டும்போது ஒரு சுடான் கிட் 12 வயசு குழந்தை அவர் காரில் அடிபட்டு இறந்து போகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிசிடிவியில் அவர் காரை ரேஷாக ஓட்டினார், அந்த ரேஷாக ஓட்டுனதுனால தான் அந்த குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இல்லை நான் ரேஷாலாம் ஓட்டவே இல்லை, அது வந்து நான் காரை நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணி போனேன், ஆனால் நான் இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்போது அங்கே தான் அந்த குழந்தை எதிர்பாராமல் வந்துடுச்சு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த குழந்தை எங்கே ஒளிஞ்சிருந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மொத்தத்தில் அந்த குழந்தை வந்து இறந்து போகுது. அவர் அபுதாபியில் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2012 இது நடக்குது. அரெஸ்ட் பண்ண உடனே அந்த கவர்மெண்ட் வந்து யூஸ்வலாக உடனே வந்து அவரை வந்து சுடுறதுக்கு தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. என்னமோ தெரில, அவர் நல்ல நேரம் எடுத்த உடனே அவருக்கு வந்து 15 வருட தண்டனை கிடைக்கிது. இதுக்கு நடுவில் எல்லோரும் அப்பீலுக்கு போனால் உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இவர் அப்பீலுக்கு போய் அங்கேயும் தோத்துட்டு சுப்ரீம் கோர்ட் மாதிரி, இங்கே எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கோ அதே மாதிரி அங்கே சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கும் போகிறார். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவர் நேரத்தை பாருங்கள், அவரை சுட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க. இப்படி நடந்துகிட்ருக்கும்போது இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஒய்ஃபு, அவருக்கு ஒரு சின்ன பையன் அத்வைத்தான்னு சொல்லி, ஒய்ஃப் பேர் வந்து வீணா. இவங்க பல கம்யூனிட்டி மூலயமா பல விஷயங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு இப்போ ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் எங்கள் நாடகங்கள்லாம் டைரக்ட் பண்ணுவார் இல்லையா,
அவர் இன்னொரு படம் பார்க்க சொன்னார். மேடம், இந்த படத்தை பாருங்கள், நம்ம தமிழில் வந்து ஜோதிகாவையும் சிம்ரனையும் வச்சு பண்ணால் அந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள், நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து கல்பனா இருக்காங்களே, ஊர்வசியோடைய சிஸ்டர் கல்பனா, அவங்க ஹஸ்பண்ட் அனில் டைரக்ட் பண்ணது. ரொம்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த படத்தை. ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் சண்டை. ரெண்டு பேரும் 50-50% ரைட்ஸ் வச்சுருக்காங்க. இவர் கொடுக்குறேன்னா அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதனால் அந்த படத்தை என்னால் வாங்க முடியல. பட் அந்த படத்தோட கதை வந்து என்ன பியூட்டிஃபுல்னா, ஒரு பிராமின் ஃபேமிலியோட ஒரு சன்னு, முஸ்லீம் ஃபேமிலியில் ஒரு சன்னு, ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கைகலப்பில் அந்த பிராமின் பையன் வந்து இறந்து போயிடுறான். முஸ்லீம் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த முஸ்லீம் பையனுக்கு வந்து அவன் வெளியில் வரணுன்னா ஒரே வழி, இந்த பிராமின் பொண்ணு, நான் அவனை மன்னிச்சிட்டேன், நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் இந்தியாவுக்கு அமுச்சிடுவாங்க. அதுக்காக இந்த முஸ்லீம் பொண்ணு போய் இந்த பிராமின் பொண்ணுக்கிட்ட வந்து அவள் வந்து கெஞ்சரா. அந்த கதையில் ஒரே ஒரு கருத்து என்ன ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்கன்னா, ஒரு உயிர் என்னமோ போயிடுச்சு, இறந்து போச்சு. அது எதனால், என்ன சண்டை, என்ன பிரச்சனை, இங்கே இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. அங்கே நடக்குது என்ன சண்டை நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் இறந்து போன ஒரு உயிருக்காக வாழற இன்னொரு உயிரும் போகணுமா? ஏற்கனவே ஒரு குடும்பம் கணவன் இல்லாமல், குழந்தைக்கு அப்பா இல்லாமல் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படணும். இன்னொரு பக்கமும் அந்த பொண்ணு விதவை ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமின் பொண்ணு வந்து விட்டு கொடுத்துட்றான். இல்லை, நான் மன்னிச்சிடுறேன் அவரை, என் புருஷனை கொன்ன அவரை நான் வந்து மன்னிச்சிட்டேன், அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தாங்க, என்ன கைகலப்பு என்ன நடந்தது எனக்கு தெரியாது, அந்த குடும்பமாவது ஒன்றா சந்தோஷமாக இருக்கட்டும், நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு அருமையான கதை. அப்போ அந்த ஹஸ்பண்ட் திரும்பி வராரு. இந்த அம்மா அவள் பிராமின் லேடியை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதான் வந்து கதை. எனக்கு ரொம்ப மனசை தொட்டுது. ஏன்னா உண்மையிலேயே ஒரு குரோதம், ஒரு விரோதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள கதைகள்லாம் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் இந்த கதையும். அறிந்தோ அறியாமலேயோ அந்த குழந்தைய வந்து அவர் காரில் வந்து அடிபட்டு போச்சு. இப்போ அவரை உடனே அங்கே சுற்றணும்னு சொல்லி ஆர்டர் போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க எப்படியோ அந்த ஊரில் வந்து அபுதாபியில் வந்து இருக்கக்கூடிய லுல்லு மால், எக்ஸ்பிரஸ் மாலை விட 10 மடங்கு பெருசு, அந்த லுல்லு மாலுடைய ஓனர் யூசப் அலி, அவருடைய காதுக்கு இந்த விஷயம் போகுது. நிறைய பேர் அவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இதில் தலையிட்டால் இந்த பெக் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு கருணை விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அவர் இந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் அந்த பெக் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில், 9 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்துடுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த குரூப்பெல்லாம் ஒரு செல்லில் வச்சுருப்பாங்களாம். இந்த மாதிரியாக வந்து சாகக்கூடிய கைதிகள் எல்லோரும் ஒரு செல். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போதே மனசு அப்படி பதறும். அவங்க வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொருத்தனும் கூப்பிட்டு போவாங்க வெளியே. அப்போ எங்களுக்கு தெரியும் அவன் திரும்பி வரப்போகிறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று நான் வந்து தொடர்ந்து பண்ணேன். நான் வந்து சாமி கும்பிட்றதை மட்டும் நிறுத்தவே இல்லை. எங்கேயோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் கடவுள் என்னை காப்பாற்றுவார், என் கடவுள் என்னை குடும்பத்தோடு சேர்த்து வைப்பார்னு. அந்த ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சி, அவர் விடாமல் டெய்லி ப்ரே பண்ணார் பாருங்கள். அந்த கடவுள், அதாவது இங்கே வந்து நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஒரு முஸ்லீம், ஸோ அல்லான்னு கூட நான் சொல்லுவேன். அல்லா ஒரு மனித உருவில் வந்து அந்த பெக் கிருஷ்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 கோடி ரூபா அந்த இறந்த குழந்தையோடைய குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. எத்தனையோ பேர் ஜெயிலில் வாடுறாங்க, எத்தனையோ தமிழர்கள் வந்து இன்றைக்கி ஈரான்லேயும், ஈராக்லேயும், அபுதாபிலேயும், பஹ்ரைன்லேயும், துபாயிலையும் எவ்வளவோ தமிழர்கள் வந்து இன்றைக்கி இன்னும் ஜெயிலில் வாடிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா? எல்லாராலையும் வெளில வர முடியுதா? நான் ஒரு தடவை ஃப்ளைட்டில் வரேன். நான் வந்து பாம்பேலேருந்து சென்னை வந்துட்டு இருந்தேன். ஃப்ளைட்டு பூரா வந்து இந்த தொழிலாளர்கள், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தூபைக்கு போன இந்த தச்சு வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரிஷனு, இந்த சிமெண்ட் வேலை பார்க்குறவங்க, அந்த ஃபுல்லாகவே அந்த ஃப்ளைட்டே அவங்க தான். ஸோ கம்ப்ளீட்டாக பேக்டாக இருந்துச்சு. ஏரோஸ்டர்ஸ்க்கெல்லாம் மூஞ்சி வந்து ஒரே சிடிச்சடி, ஏன்னா அவங்க ரொம்ப மாறி எதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஒரே சிடிச்சடிருந்தது. அப்போது பக்கத்தில் வந்து என்னுடைய சீட்டுக்கு இந்த சைடில் வந்து ஒரு 2 பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஃபுல்லாக புண்ணாக இருந்தது. அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. குட்டி பத்மினி மேடம், உங்ககிட்ட நாங்கள் ஒன்று சொல்லணும், நீங்கள் எங்கள் கதையை வந்து டிவி சீரியலாக போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், டிவி சீரியலுங்கிறது வந்து என் கையில் இல்லை,
சேனல் வந்து ஒப்புதல் கொடுக்கணும், பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நான் அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை எங்களெல்லாம் இங்கே வந்து ஏஜெண்ட்டுங்க வந்து தூபாயில் வந்து அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி நாங்கள் என் பொண்டாட்டி தாலியை விற்று வீட்டை விற்று கடனை வாங்கி நாங்கள்லாம் வந்து 5 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்துட்டு ஊருக்கு போகிறோம். அங்கே போனால் ஒரு ரூமில் ஒரு சின்ன 10x10 ரூமில் வந்து 15 பேரை போடுறாங்க. ஒருத்தன் மூஞ்சி மேலே கால் இருக்கும், ஒருத்தன் இன்னொருத்தனுடைய கால் இவனுடைய தோல் மேலே இருக்கும், அப்படி படுக்க கூட இடம் கிடையாது. வெயிலுனா வெயில், உடம்பெல்லாம் எங்களுக்கு வேர்த்து வேர்த்து வேர்த்து, முதுகு உடம்பெல்லாம் எங்களுக்கு புண்ணாயிடும். அந்த யாருமே போய் இறங்கின உடனே ஃபஸ்ட்டு அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற வேலை வந்து பாஸ்போர்ட்டை, அந்த ஊர் ஏஜென்ட் யார் இவங்களை கூப்பிட்டு வந்தானோ அவன் வந்து அந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவான். அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் சில பேருக்கு நல்ல இடங்களில் வேலை கிடைக்கிது, சில பேருக்கு பாதி பேருக்கு கொண்டு போய் அந்த ஒரு ராஜஸ்தான் மாதிரி பாலைவனத்தில் வேலைக்கு விட்டுருவாங்க. அவங்களால அங்கே சாப்பாடு அவன் கொண்டு வந்து கொடுத்தாதான், சாப்பாடு அவன் கொண்டு வந்து கொடுத்தாதான், தண்ணி அது வரைக்கும் இவங்க நான் வறண்டு போய் பசியோட வேலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து கிடக்கணும். எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி ஊருக்கு திரும்பி வரணும்னு தெரியாது. இப்போல்லாம் நிறைய மொபைல் வந்துருச்சு, ஏதாவது ரீச் பண்ண முடியுது. நான் சொல்கிறது பல வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ நாடுகள்லாம் வந்து நிறைய இன்னும் வந்து என்ன சொல்கிறது டெவலப் ஆகிடுச்சு. ஐம் டெலிங் திஸ் மச் மச் பிஃபோர். அப்போ ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் கடைசியில் வந்து எப்படியோ எம்பசியை பிடிச்சி நாங்களாம் ஊருக்கு திரும்பிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எங்களை ஏஜென்ட்ஸ் ஏமாத்துறாங்க. இதை ஏன் யாராவது ஒரு படமாக எடுத்தோ இல்லை ஒரு சீரியலாக எடுத்தோ எங்களுடைய கஷ்டங்களை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் சேனலில் கேட்டபோது கூட சேனல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வந்து லேடிஸ்லாம் உட்காந்து பார்க்கக்கூடிய குடும்ப கதைகளை தான் பண்ணுறோம், இது வந்து யாராவது படமாக எடுத்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியாக அந்த லுல்லு மாலுடைய ஓனர் யூசஃப் அலி அவர்கள் வந்து இந்த பையனுக்காக 1 கோடி ரூபா, யாருக்குங்க மனசு வரும், அந்த பையனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், அவர் எதுக்காக 1 கோடி ரூபாய் எடுத்து ஒரு இந்தியருக்காக கொடுக்கணும், யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு தெய்வம் அந்த பையனுடைய வேண்டுதலை கேட்டு அந்த பையன் வெளியில் வரணுங்கிற அந்த தெய்வத்தோட கருணையினால் தெய்வத்துடைய பிளெஸிங்ஸ்னால தான் அந்த பையனால் இன்றைக்கி திரும்பி வந்து June 9 ரிட்டர்ன் வந்திருக்காரு இந்தியாவுக்கு. வந்து தன் மகனையும் தன் மனைவியும் அவரால் வந்து சந்திக்க முடிஞ்சது. எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நாங்களாம் சிங்கப்பூரில் இந்த உறவுகள் அப்படின்னு ஒரு சீரியல் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் நம்மளுடைய KPTV கூட இருக்குது, ஷோபனாலாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை எடுக்கும்போது நாங்கள் மாமா மாமா அங்கே கண்ணன் ஒருத்தர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த கண்ணனுடைய மாமா அவர் மாமான்னு கூப்பிட்டு நாங்கள் எல்லோரும் அவரை மாமா மாமான்னு கூப்பிட்டோம். ஸோ இத்தனையும் அவர் ரொம்ப வயசானவர் கூட இல்லை, ஆனால் ஒரு சரியான ஜாலியான பேர் வழி. அவர் நான் மறுபடியும் என் லைஃப்பில் சந்திக்கலை, கண்டிப்பாக அவரை சந்திக்கணும், அவரை நிகழ்ச்சியை பார்ப்பாரான்னு தெரியல. பார்த்தா சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப ஜாலியாக இருப்பார் அண்டு பயங்கரமாக தண்ணி அடிப்பார், நல்ல நான்வெஜ் பின்னி பெடல் எடுப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் எக்கச்சக்கமாக சாப்பாடு இருக்கும். எங்களுடைய டீமுக்கே அங்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். மாமா வீட்டில் ஷூட்டிங்னா எல்லாருக்குமே ஜாலி, ஏன்னா அவ்வளோ பேருக்குமே அங்கே வந்து சிக்கன் பரோட்டா கொத்து பரோட்டா தலைக்கறி என்னென்னமோ இருக்கும் அங்கே. அந்த மாதிரி வந்து அவர் வந்து அவங்கள உபசரிப்பார். ஆனால் இதே மாமா இன்னொரு நாள் நாங்கள் ஷூட்டிங் இல்லாத போது நாங்கள்லாம் வந்து போய் சும்மா ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தால் உடம்பு பூரா அகல் குத்தி, அகல்னால் சாதாரணம் இல்லைங்க, அந்த க்ரெயினில் தூக்கிட்டு வருவாங்க தெரியுமா, அந்த உடம்பு பூரா இப்படி கூடாரம் மாதிரி போகும், அந்த வேல் அந்த 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 அம்பு அந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக அப்படி பிடிச்சி தொங்கிட்டு வருவார் அந்த இதில். பா எனக்கு இன்னும் கூட ஞாபகத்தில் இருக்குது, அப்படி இந்த பக்கம்லாம் அகல் குத்தி உடம்பு பூரா குத்தி அவர் வந்து காவடி எடுத்து வந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவர் தான், நான் பக்கத்தில் கேட்குறேன் பிரபுக்கிட்டலாம், பிரபு அவரா, நம்ம நேற்று ராத்திரி பார்த்தோமே அவரா, நாம அவரே தான். அப்புறம் அவர் விசாரித்தோம், எப்படி நீங்கள் இது என்னது இது, அப்போ அன்னியன் படம் இன்னும் வரல, ஆனால் அன்னியன் படம் வந்திருந்தால் அன்னியன் தான் இந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் ரிமோ இன்னொருத்தருங்கிற மாதிரி அப்படி தான் இருந்தார் அவர். ஸோ அடுத்தலாம் நாங்கள் கேட்டபோது சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை எனக்கு தெய்வ பக்தியே கிடையாது, நான் சாமியே கும்பிட மாட்டேன், சாமியை நம்பினது இல்லை, நான் வந்து ஒரு மிலிட்ரி மேன், என்னை பொறுத்த வரைக்கும் தண்டனை அவ்வளோதான், ஒருத்தன் தப்பு பண்ணால் அவ்வளோதான் சீவு கழுத்தை சுடு, இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை. இல்லைன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணும் நானும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணோட அண்ணன் வந்துட்டான், ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு வாக்குவாதம் ஆகி கைகலப்பு ஆகிடுச்சு, அவன் என்னை சுடுறதுக்காக துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடந்த கைகலப்பில் என்னையும் அறியாமல் நான் அவனை சுட்டுட்டேன். ஸோ அவன் ஸ்பாட்லேயே செத்துட்டான். ஸோ ஸ்பாட்லேயே செத்த உடனே எனக்கு வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கோர்ட்டில் எனக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போது எனக்கு நாளைக்கு என்னை வந்து மரண தண்டனை
கொடுக்க போகிறாங்கன்னா ப்ரீவியஸ் டே எங்கள் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. ஒரு தடவை கடவுளை நம்புடா, ஒரே ஒரு தடவை எனக்காக நீ கடவுளை கும்பிடு, சொல்ல முடியாது, எனி மிராக்கிள் கேன் ஹேப்பன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்த நாள் காத்தால் அவருக்கு மரண தண்டனை. ஸோ அவர் அன்றைக்கி நைட்டு உட்காந்து முட்டைங்கால் போட்டு அவர் வந்து சாமியை கும்பிட்றாரு. அந்த ஊரில் முருகர் தானே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ உட்காந்து, முருகா உண்மையிலேயே நான் வந்து அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன், நான் எதிர்பாராமல் செய்த தப்பு இது, நான் மனம் மறந்துறேன், நான் வந்து கண்டிப்பாக நான் செஞ்சது தப்புங்கிறத நான் உணர்கிறேன், எனக்கு ஒரே ஒரு தடவை என் வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கொடு, என்னை மனிதனாக திரும்பி வாழ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, அப்படி கொடுத்தனா வருஷா வருஷம் தைப்பூசத்துக்கு நான் உனக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அழகு குத்து காவடி எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அழறார், மனம் விட்டு ஃபஸ்ட் டைம் உடஞ்சி வந்து அவர் அழறார். ஏன்னா அதுதான் பகவானுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம், ஒரு நெருக்கம். அடுத்த நாள் காத்தால் பார்த்தீங்கன்னா இவரை வந்து 9 மணிக்கு வந்து கூட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போ அதே சமயம் மிலிட்ரியிலேருந்தும் வராங்க. வந்து இவர் வந்து மிலிட்ரி, உங்கள் கோர்ட் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது, எங்கள் கோர்ட்டில் நாங்கள் தண்டனை கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்ரி வந்து அவர் டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுது. ஸோ அங்கேருந்து அவர் டேக் ஓவர் பண்ணிட்டு போன உடனே மிலிட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க கேஸை. ரீஓப்பன் பண்ணும்போது என்ன மிராக்கல் நடந்ததுன்னு தெரியல, அவர் சாயங்காலம் 6 மணிக்கு கொலை பண்ணியிருந்தால் 6 PM சிக்ஸ் ஏஎம்னு யாரோ தப்பாக எழுதியிருக்காங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். மொத்தத்தில் மனுஷன் வெளில வந்துட்டார், வெளில வந்து இன்றைக்கி குழந்தை குட்டிங்களோட ஓஹோன்னு சந்தோஷமாக இருக்கார். ஒரே கொட்டை அடிப்பார், இந்த தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் சாமியை பயங்கரமாக காக்க பிடிப்பார். எதுக்காக இங்கே சொல்கிறேன்னா, ஒரு மரணத்துடைய பிடியில் போய் வெளியில் வந்தவங்க இவங்கெல்லாம், இதுக்கெல்லாம் வந்து மிராக்கிள், இது வந்து கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பல தப்புகள் வந்து பண்ணுறதை இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம். இந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து பாலியல் தொல்லைகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு, கடவுளுடைய அந்த என்ன சொல்கிறது, அவருடைய கொடைக்கு கீழே நின்றுக்கிட்டு நான் பகவான் நான் கிருஷ்ணன் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவும் ஒரு தவறான விஷயம். என்ன மாதிரியான தண்டனை அவங்களுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத அவங்களாம் இன்னும் உணரவே இல்லை. ஆனால் எவ்வளோ குழந்தைகளுடைய லைஃப் இந்த மாதிரி பறிப்போகுதுன்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி தான் சஞ்சய் தத் கூட, அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வரும். ஏன்னா அவர் வச்சுருந்தது வந்து ஆர்ம்ஸ், அவர் வீட்டில் குண்டும் துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டது AK-47 இருந்தது. அதனால் அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் போது அங்கேயும் வந்து அவர் வைஷ்ணவ தேவியை நினச்சி கும்பிட்டா அவர் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹோமம் பண்ணால் அவர் லைஃப் வந்து மாறிடும்னு வந்து அவருக்கு ஒரு வீட்டில் அவங்க யாரோ குரு சொல்ல, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அங்கேயே உள்ளேயே வந்து கரெக்டாக நீங்கள் பாருங்களேன், அவர் இருந்த ஜெயிலுக்குள்ளே அவருடைய ரூம்குள்ளேயே ஒரு பிராமணன் வந்து உள்ளே ஒரு புரோகிதர் வந்து அரெஸ்ட் ஆகி வராரு. வீட்டில் எதுவும் அண்ணன் தம்பி சண்டையில் சொத்து தகராறில் அடிச்சுட்டு அவரை கொண்டு வந்து அன்றைக்கி டெம்பரரியாக உள்ளே போடுறாங்க. அவர் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கெலாம் குச்சியெல்லாம் பொறிக்கிட்டு வந்து கொடுத்து அங்கேயே ஒரு ஹோமம் பண்ணி அன்றைக்கி நைட்டு வைஷ்ணவ தேவிக்கு வந்து அவர் வேண்டிக்கிறாரு, நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஆயுள் தண்டனை வரக்கூடாது, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னா வருஷம் வருஷம் நான் வந்து வைஷ்ணவ தேவியில் வந்து கும்பிடுறேன்னு சொல்லிட்டு அழறாரு. அதே மாதிரி அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்காம அவருக்கு ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை தான் அவருக்கு கிடைச்சிது. ஒரு குழந்தை வந்து ஓடி வரும்போது அது தடுக்க கீழே விழுந்தால் அம்மா வந்து உடனே பிடிச்சிக்கிறாங்க, இல்லை அப்பா பிடிச்சிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து தன் தாய் மடியில் இருக்கும்போது, இல்லை அவங்க அப்பாவுடைய முதுகில் அது சவாரி பண்ணும்போது, இல்லை அப்பா அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து தன் தகப்பன் தன்னை பிடிச்சிருவார் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி தான் கடவுளும், நம்ம எவ்வளோ தவறுகள் பண்ணாலும் தவறி விழுந்தாலும் நம்மளை வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து கடவுள் வந்து காப்பாற்றுறாரு. இங்கே வந்து நான் இயேசு அல்லா கிருஷ்ணா இதை பற்றி சொல்லலை, நம்பிக்கை, தெர் இஸ் அ காட், டெஃபினெட்லி தெர் இஸ் அ காட். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள எந்தெந்த ரிலீஜனில் வந்திருக்கோமோ அந்தந்த கடவுள் நம்ம கும்பிடுறோம். அதுக்காக கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தவறான விஷயமாக நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறதே நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, வி ஆல் வில் பி ஹாப்பி. மறுபடியும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.